அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் டு விசேனா. இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெசிபி ஷாஹி துக்கடா. அதற்கு தேவையான பொருட்கள் நான் 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேங்க. அது ஒவ்வொரு ப்ரெட்டையுமே 4 பீஸ் போட்டிருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க, ட்ரையாங்கிள் ஷேப்பில். அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு அதை நாம் எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு அபடி ரெடி பண்ணணும். அதுக்கு 1 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் நல்லா வற்ற விடணும். நான் வற்ற விட்டுட்டுருக்கேன். நான் சீனி பாகு ரெடி பண்ணியிருந்தேங்க, அதில் இதை ஊற விடுறேன். 1/2 கப் சுகருக்கு 1/2 கப் வாட்டர் ஆட் செஞ்சு அதை மெல்ட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா கம்பி பதம் வரணும்லாம் தேவையில்லைங்க. அந்த சுகர் மெல்ட் ஆன உடனேமே மெல்ட் ஆகி கொஞ்சம் நேரத்தில் அதை இறக்கிய பிறகு அதில் நான் ப்ரெட்டை, பொரித்த ப்ரெட்டை ஊற விடுறேன். இங்கே பால் கொஞ்சம் வற்ற ஆரம்பிச்சுட்டு இந்த ஓரங்கள் எல்லாம் நல்லா சுரண்டி விடுங்க. அதில் கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் செய்கிறேங்க. திரும்பவும் அதை வற்ற விடுறேன். அதில் காடமம் ஆட் செய்கிறேன். அந்த ஓரங்களை நாம் அப்பப்போ சுரண்டி எடுத்து அதில் விட்டுடணும். கொஞ்சம் சுகர் ஆட் செய்கிறேன். ஆல்ரெடி சீனிப்பாகில் தான் ஊற விடுறோம், ஆனால் இதுலேயும் கொஞ்சம் நான் சுகர் ஆட் செஞ்சுக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1 லிட்டர் பால் 1/2 லிட்டராக மாறிடுச்சு. நல்ல ஒரு திக்னஸ் வந்துருங்க. இப்போ ரெபடி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறலாம். நாம் ஒரு சர்விங் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பில் ஊறின ப்ரெட்டு 1/1 நான் அடுக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரவடியை மேலே ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் இதை சூடு ஆற விட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் இன்னும் நல்லா திக்னஸ் ஆகிடும். நான் உடனேமே அதை அரேஞ்ச் பண்ணிட்டேன். மேலே நட்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஷாஹி துக்கடா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.